வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு டீ பிரேக். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா, எஸ் மக்கள்ஸ், அதே இடம் தான், கோயம்புத்தூர்ல தான் இருக்கோம். கோயம்புத்தூர்ல ஆட்டோ எடுத்துட்டு எங்கடா ட்ரன் போயிட்டு இருக்கேன்னு கேக்குறீங்க. ஸோ போன வாரம் ஈஷா யோகா போனோம், இந்த வாரம் நம்ம போற இடம் மருதமலை முருகன் கோயில். ஆமாங்க, மருதமலை விளாக் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க, மருதமலை கொளரணும். சரி, இப்போ கோயம்புத்தூர் காந்திபுரம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வந்து மருதமலை. ஸோ அதுக்கு நம்ம ஆட்டோல போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பறந்து போய் மருதமலை அடிவாரத்துக்கு போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆட்டோல போயிட்டு இருக்கோம், என்னோட கேமராவில் வந்து டியூவல் வீடியோ மோட் ரெக்கார்டிங் இருக்கு, அதை சும்மா டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, அங்கே நானும் தெரியுறேன், கீழே வந்து முன்னாடி வந்து அந்த வியூவும் தெரியுது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் பண்ணுறது நல்லா இருக்குல்ல. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மருதமலை போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்கு. பாரதியாரா, ஒரு நிமிஷம், பாரதியாரா, பாரதி ராஜாவா? பாரதியார் யூனிவர்சிட்டி தாங்க. ஸோ அதை தாண்டி அப்படியே நேராக போயிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மருதமலை டெம்பிள் வந்து 12th century, அதாவது 12th century கட்டப்பட்ட ஒரு கோயில். இந்த இடத்துல வந்து நேட்டிவ் ட்ரீஸான மருதம் அப்படிங்கிற ஒரு ட்ரீ இருக்கிறதால இந்த இடத்தோட பேர் வந்து மருதமலை அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா கோயில் கிட்ட வந்துட்டு லெஃப்ட் சைடில் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து கோயில் கிட்ட வந்துட்டோன்னு. ஆக்சுவலி கீழ் பகுதி வரைக்கும் தான் வந்திருக்கோம். நம்ம ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா எவன் எந்த கீழே நின்றா எனக்கு என்னங்கிற மாதிரி எல்லா காரையும் ஓவர்டேக் பண்ணி ட்ருன்னு போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் கூடவே நம்மளும் போயிட்டுருக்கோம். திட்டு வாங்கினா சேர்ந்து வாங்க வேண்டியதுதான், வேறு வழி. அப்படியே போயிட்டு அந்த முக்கில் வந்து நம்ம இறக்கி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இந்த மலைக்கு மேலே போகலாம். ஒன்று ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்டெப்ஸில் ஏறி நீங்கள் டைரெக்டாக மேலே போகலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் நீங்கள் 2-wheeler, 4-wheeler ஆர் பஸ்ஸு கூட அவைலபிளாக இருக்குது, அதில் ஏறி போகலாம். ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி போகிறதுனாலும் போகலாம். நாங்கள் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்டா இல்லை ஏதோ ஒரு பஸ்ஸுங்க, அந்த பஸ்ஸில் ஒரு 10 ரூபாய் கொடுத்து போக போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 2-wheeler, 4-wheelerக்கு வந்து டோக்கன் வாங்குறாங்க, அது எவ்வளோன்னு கரெக்டாக தெரியல. ஸோ அதை மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா டைரெக்டாக மேலே போய்க்கலாம். ஆனால் ஆட்டோவில் வந்தீங்கன்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, ஆட்டோ அலோவுட் இல்லை, அது ஏன்னு எனக்கும் தெரியல. ஸோ 2-wheeler, 4-wheelerல வந்தீங்கன்னா டோக்கன் பே பண்ணிட்டு மேலே போகலாம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலி இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இந்த பஸ்ஸில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன், அடுத்த பஸ்ஸில் தான் போனோம். ஒரு ஆளுக்கு 10 ரூபாய் அதான் இங்கே போர்டு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம 10 ரூபாய் கொடுத்துட்டு பஸ்ஸில் ஏறி போகலாம். ஸோ இந்த பஸ் இல்லை, அடுத்த பஸ்ஸில் நம்ம ஏறியாச்சு. ஸோ டிரைவர் பக்கத்து சீட்லேயே உட்காந்துட்டா, ஸோ தட் உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக காட்டலான்னு. பார்த்தீங்களா இப்போ நம்ம நின்ற இடத்துல எவ்வளோ கூட்டம்னு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா கூட்டம் இல்லாமல் போயிட்டு வந்துடலாம். இப்போ கோவிட் டைமுங்கிறதால கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் வந்து சீக்கிரம் கிளம்பிடுங்க. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸை எடுத்தாச்சு, ஐ மீன் பஸ்ஸை டிரைவர் எடுத்தாச்சு, நம்மளும் கூட சேர்ந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா அந்த வியூவே செமையாக இருக்குல்ல, பின்னாடி அந்த மலை பகுதி சூப்பராக இருக்குல்ல. ஸோ 12th century கட்டப்பட்ட ஒரு டெம்பிள் தான் இந்த மருதமலை டெம்பிள், ஏற்கனவே சொல்லணும். சாரி, அந்த டெம்பிளுக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹேர்பின் பென்ஸ் வந்து, ஹேர்பின்னு சொல்ல முடியாது, சேஃப்டி பின் வச்சுக்கலாமா, ஓகே, சேஃப்டி பின் பென்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன பென்ஸ் தான், நீங்கள் வந்து அது பெருசாக உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது, ஈஸியாக போயிடலாம். ஸ்டெப்ஸில் வரீங்கன்னா இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது, அப்படி தான் நீங்கள் ஏறி மேலே வருவீங்க. பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட்டில் தான் வருவோம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 600 feet மேலே தான் இருக்கிறோம். ஸோ மேலேருந்து இந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 10-15 minutes இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா மேலே ரீச் ஆயிடலாங்க, மேலே மீன்ஸ் கோயிலுக்கு ரீச் ஆயிடலாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து ஜாக்கிரதையாக வெஹிக்கிள்ஸ் ஓட்டிட்டு வாங்க, ஏன்னா பஸ் எல்லாம் வர்றதுனால. ஸோ பார்த்தீங்களா கோயிலோட கோபுரம் நமக்கு தெரியுது, பா இந்த வியூவே செமையாக இருக்குல்ல, பின்னாடி அந்த மலை வந்து அப்படியே பார்டர் பண்ணுற மாதிரி நடுவில் கோயில் சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. ஸோ நீங்கள் காரில் இல்லை பைக்கில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா அவைலபிளாக இருக்குது, லெஃப்ட் சைடில் நிறைய கார்ஸ் நிப்பாட்டியிருக்காங்க, ரைட் சைடில் 2-wheelers வந்து பார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி இருக்குது, அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், ரைட் சைடில் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும், எதில் ஏறி போகணுங்கிற மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆதிமூலஸ்தானம். ஸோ ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே ரைட்டுக்குள்ளே வந்துக்கலாம், ரைட்டில் இருக்க இந்த பெரிய கோபுரத்துக்கு வந்துக்கலாம்.
சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தைப்பூசம்ல என்ன தெரியுது சாமி பாட்டு என்னச்சு உனக்கு இன்னைக்கு தைப்பூசம்ல இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே அத தான் நானும் சொன்னேன் இன்னைக்கு தைப்பூசம் இல்ல அதுக்காக முருகர மறந்தற முடியுமா நெவர் சட்டுகுடு சந்தனம் சட்டுகுடு சந்தனம் சக்கதின் சக்கதின் ஆமாங்க நீங்க தைப்பூசம் இல்ல அதனால கூட்டம் கம்மியா இருக்கு நீங்க ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறதுக்கு இங்க வந்து பிளேஸ் இருக்கு வண்டி கிட்ட எல்லாம் வச்சிட்டு வரணும் அவசியம் இல்ல இங்க வந்து ஒட்டிக்கலாம் அப்புறம் முடி காணிக்க கொடுக்கணும்னா அதுக்கும் இங்க ஃப்ரண்ட்ல என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட் சைடுல இடம் இருக்கு அங்க போய் நீங்க மொட்டை போட்டுக்கலாம் முடியை காணிக்க கொடுத்துக்கலாம் அப்புறம் நீங்க கிளாக் ரூமும் இருக்கு ஆக்சுவலி இங்க கோவிட்னால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னா இந்த கிளாக் ரூம்ல வச்சுக்கலாம் இங்க நல்ல மாங்காய் வந்து நல்லா அப்படியே மிளகா தூள் போட்டு சூப்பரா இருந்துச்சு நாங்க அப்படியே ரெண்டு பேரும் வாங்கிட்டு ஆக்சுவலி நான் எங்க சித்தி கூட வந்திருக்கேன் சோ அவங்க என் கூட இருக்காங்க நானும் அவங்களும் தான் வந்திருக்கோம் மாங்காய் சாப்பிட்டுட்டு மேலே ஏன்னா அதுக்குள்ள கூட்டம் கியூ ஆயிடுச்சு சோ ஆதிமூல ஸ்தானம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம போய் பார்க்க போறோம் சோ இந்த கியூல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரைட் சைட்ல இந்த மண்டபம் நல்லா பெருசா அழகா இருக்குல்ல சரி நம்ம அப்படியே போய் சாமிய பார்ப்போம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க கையில ஃபுல்லா ஏதோ வேப்பில வச்சிருக்காங்க இன்னொரு கையில ஏதோ பாத்திரம் மாதிரி அதுக்குள்ள ஏதோ வச்சிருக்காங்க சூரியனை பார்த்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரே பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க இந்த லிஃப்டில பாத்தீங்கன்னா கல்லுக்கெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க ஆக்சுவலி புது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி கல் அடுக்குவாங்க அது எல்லா கோயிலையும் பண்றது வழக்கம் தான் அந்த மாதிரி இங்கேயும் பண்ணிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆதிமுக ஸ்தானம் உள்ள போய் சாமியை பார்த்துடலாம் பார்த்துட்டு வெளில வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் குடிக்கணும் தண்ணி குடிக்கணும்னா ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிளாக இருக்குது ரைட் சைடில் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்கும் இந்த மாதிரி காவடி ஆடணும்னா கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பட் இதுக்கெல்லாம் என்ன ப்ரொசீஜர்னு எனக்கும் தெரியல அது நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கோங்க ஸோ ரெண்டு வழி இருக்குது ஒன்று ஃப்ரீ தர்ஷன் இன்னொன்று வந்து சிறப்பு வழி நாங்கள் வந்து ஃப்ரீ தர்ஷனில் க்யூவில் நிற்க சோம்பேறித்தனப்பட்டுட்டு 20 ரூபாய் கொடுத்து சிறப்பு வழியில் வந்தோம் அந்த சிறப்பு வழியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இங்கேருந்து அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அவ்வளோ தூரம் போனோம் ஆக்சுவலி நான் உள்ளே போகிறப்போ தான் பார்த்தேன் இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி நாட் அலோன்னு போட்டிருக்கு அது தெரியாமல் நான் இவ்வளோ தூரம் வீடியோ வரை எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல வேலை எந்த ஐயர்கிட்டையும் நான் திட்டு வாங்கலை நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து சாமி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இப்படி வெளில வந்தீங்கன்னா ஓரமாக கொஞ்சம் நேரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கொஞ்ச நேரம் உட்காருவோம்ல அந்த மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி வெளியில் வந்து அந்த வியூவை பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை வேற லெவலில் இருக்குது பார்க்கவே அந்த வியூ இந்த கோபுரம் அதுக்கு பின்னாடி அந்த மலையோட லைனிங் பார்க்கவே அந்த வியூவே செமையாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் நம்ம வந்து வந்த வழி பார்க்கிங்லாம் தெரியுது பார்த்தீங்களா இந்த இடமே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது நல்லா காற்று செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆக்சுவலி ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பொறுமையாக அப்படியே கீழே இறங்கி போகலாம் கீழே இறங்கி போனீங்கன்னா ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எஸ் அன்னதானம் அன்னதானம் கொடுக்குற இடம் தான் இந்த இடம் இதில் வந்து நீங்கள் க்யூவில் நிற்கணும் ஸோ தென் அன்னதானத்துக்கு வந்து ரெடி ஆகிக்கலாம் இந்த இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க இப்போ எங்களுக்கு டைம் இல்லை கீழே ஆட்டோ டிரைவர் வேறு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அதனால் நாங்கள் அன்னதானத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் கிளம்பி கீழே போக போகிறோம் ஸோ அப்படியே கீழே போனீங்கன்னா பிரசாதம்னு ஒரு கடை வச்சுருப்பாங்க அந்த பிரசாதம் கடையில் வந்து லட்டு அந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க சக்கரை பொங்கல் அப்புறம் புளியோகரை அப்படின்னு ஸோ அதில் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் சக்கரை பொங்கல் நாங்கள் வாங்கினா நல்லா இல்லை நீங்கள் வேணால் புளியோகரை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் புளி சாதம் அதை தான் அப்படி சொல்கிறேன் ஓகேவா ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே பஸ் ஏறி கீழே கிளம்பிட்டோம் அவ்வளோதான் கைஸ் இதோட இந்த வ்ளாக் முடியுது ஆக்சுவலி திரும்பி போகிற வீடியோவை வந்து நான் எடுக்கலையோ அதனால வந்த வீடியோவே ரிவர்ஸில் ப்ளே பண்ணியிருக்கேன் எப்படி வேற லெவலா அவ்வளோதான் மக்கள்ஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ஸில் அடுத்தது நம்ம வேற எங்கே போகலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் கேரியோ